சாந்தி. மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பான மகா வாக்கியம், நேரடியான ஈஸ்வரிய ஞானத்தின் மூலம் வெற்றி. நமக்கு என்ன அழிவற்ற ஞானம் கிடைத்துக்கொண்டு இருக்கிறதோ அது நேரடியாக ஞானக்கடல் பரமாத்மாவிடம் இருந்து கிடைத்துக்கொண்டு இருக்கிறது. இந்த ஞானத்தை நாம் ஈஸ்வரிய ஞானம் என்று சொல்கின்றோம். ஏனெனில் இந்த ஞானத்தின் மூலம்தான் மனிதர்கள் ஜென்ம ஜென்மாந்திர துக்கத்தின் பந்தனத்திலிருந்து விடுபடுகின்றார்கள். கர்ம பந்தனத்திலும் வருவது இல்லை. எனவேதான் இந்த ஞானத்தை அழிவற்ற ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த ஞானமானது ஒரே ஒரு அழிவற்ற பரமபிதா பரமாத்மாவின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. ஏனெனில் அவரும் அழிவற்றவர் ஆவார். மற்றபடி அனைத்து மனித ஆத்மாக்களும் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் வருபவர்கள்தாம். எனவே அவர்கள் மூலமாக கிடைக்கின்ற ஞானமானது நம்மை கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது அல்ல. இதன் காரணமாகத்தான் அவர்களுடைய ஞானத்தை பொய்யான ஞானம், அதாவது அழியக்கூடிய ஞானம் என்கின்றோம். ஆனால் இந்த தேவதைகள் சதா அமரத்துவம் வாய்ந்தவர்கள். ஏனெனில் அவர்கள் அழிவற்ற பரமாத்மா மூலமாக இந்த அழிவற்ற ஞானத்தை அடைந்திருக்கின்றனர். இதன் மூலம் பரமாத்மாவும் ஒருவரே, அவர் கூறும் ஞானமும் ஒன்றே என்பது நிரூபணம் ஆகிறது. இந்த ஞானத்தில் முக்கியமாக இரண்டு விஷயங்களை புத்தியில் வைக்க வேண்டும். அவற்றில் ஒன்று விகார குணம் நிறைந்துள்ள கலியுக கலியுக மனிதர்களின் சங்க தோஷத்திலிருந்து விலகியிருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் கீழான உணவு பழக்கங்களில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். இதை கடைபிடிப்பதனாலேயே வாழ்க்கை வெற்றி உடையதாக ஆகிறது. நல்லது. ஓம் சாந்தி.